தஞ்சாவூரில் ஆய்வு பணியின் போது செல்போனில் அரசு அதிகாரி பேசிக் கொண்டிருந்ததால் தற்போது கண்டித்திருக்கிறார் தஞ்சை மாநகர மேயர் ராமநாதன். செல்போனை பிடுங்கியது மட்டுமில்லாமல் தான் பேசியதை குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். விவரங்களை இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருநாதன். குருநாதன், விவரம் என்ன? தேவப்பிரியன், தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் ராமநாதன் இன்று காலை தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 11வது வார்டு பகுதியான டபிர்களம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு வந்து சுகாதார பணிகள், தூய்மை பணிகள் முறையாக நடைபெறுகிறதா, குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி தூய்மை செய்யப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு உள்ள பொதுமக்களிடம் இங்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டு அந்த பிரச்சனைகளை அதிகாரிகள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். அப்போது உதவி பொறியாளர் ஆனந்தி என்பவர் செல்போனில் பேசியபடியே குறிப்பெடுத்தார். அப்போது இதை கவனித்த மேயர் உடனடியாக அதிகாரியை கூப்பிட்டு அவர் பேசிக் கொண்டிருந்த செல்போனை பிடுங்கி தனது பைக்குள் வைத்துக் கொண்டு குறிப்பு எழுதும் போது தொலைபேசியில் பேசக்கூடாது, மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடும் போது இந்த மாதிரி அலட்சியமாக செயல்படக்கூடாது என கண்டித்து அவருக்கு அறிவுரை வழங்கினார். இந்த காட்சிகள் என்பது தற்போது வைரலாகி வருகிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி. குருநாதன்.